ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால வரும் பிரச்சனைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம அதிகமாக ஏதாச்சும் சாப்பிடும்போது பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். அது மாதிரி தான் தண்ணி அளவுக்கு மீறி குடித்தாலும் அதுவும் ஆபத்து தான். சராசரியாக ஒரு மனுஷன் டெய்லி 3 முதல் 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடித்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலே குடிக்கும்போது நம்மளோட பிளட்டில் இருக்க சோடியம் லெவல் கம்மியாயிடும். சோடியம் நம்ம பாடிக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். பொதுவாக நம்ம ரத்தத்தில் சோடியம் அளவு 135 மில்லி மோல் பர் லிட்டர் இருக்கணும். ஒருத்தர் டெய்லி 3 லிட்டர் மேலே தண்ணி குடிக்கிறதுனால நம்ம பிளட்டில் இருக்க சோடியம் யூரின் வழியாகவோ வேர்வை வழியாகவோ தண்ணியோட போயிடுது. இந்த சோடியம் அளவு 120 மில்லி மோல் பர் லிட்டருக்கு கம்மி ஆகும்போது நம்ம பாடியில் இருக்க நிறைய வாட்டர் கண்டென்ட்னால நம்ம பாடியில் இருக்க செல்ஸ்லாம் வீங்க ஆரம்பிக்குது. இந்த கண்டிஷனை தான் ஹைபோநேட்ரிமியா, அதாவது லோ பிளட் சோடியம்னு சொல்கிறாங்க. இந்த சோடியம் அளவு கம்மி ஆகிறதுனால நம்மளோட பாடியில் இருக்க எனர்ஜி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் மூளை யோசிக்கிற தன்மையை இழந்துடுது. எப்போ பாரு தலைவலி, தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இல்லை, ரொம்ப ரேரான விஷயம். ப்ராப்பராக தண்ணி குடிக்காதவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். தண்ணி எப்படி கரெக்டாக குடிக்கலாம்னா, மார்னிங் எழுந்த உடனே 2-3 கிளாஸ் தண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. அப்புறம் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ வயிறு நிறைய தண்ணி குடிக்கலாம். இதை தவிர ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ, வேலை முடிச்சுட்டு வெளில வரும்போதோ, தாகம் எடுக்கும்போதோ, வெயிலில் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி டைமில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நைட்டில் தண்ணி மார்னிங்கில் குடிக்கிறத விட கம்மியாக குடித்தாலே போதும். இப்படி பண்ணுறதுனால டீஹைட்ரேஷனும் இருக்காது, அதே மாதிரி நான் சொன்ன லோ பிளட் சோடியமும் இருக்காது. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.